ஹை friends, வெல்கம் to டாப் 7 தமிழ் இந்த வீடியோவில் வந்து ஐநா சபையை பற்றின முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் பார்க்கப்பறம் கொஷின்ஸ் பார்க்கலாம் ஐநா சபையில் உள்ள நிரந்தர நாடுகளின் எண்ணிக்கை வந்து அஞ்சு நாடுகள் தற்காலிக உறுப்பினர் நாடுகளின் எண்ணிக்கை வந்து பத்து நாடுகள் இந்த அஞ்சு நிரந்தர நாடுகள் எது எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ரஷ்யா இங்கிலாந்து ஃப்ரான்ஸ் மற்றும் சீனா இந்த ஐந்து நாடுகள் தான் வந்து ஐநா சபையில் இருக்கும் நிரந்தர அஞ்சு நாடுகள் பத்து தற்காலிக உறுப்பினர் நாடுகள் வந்து ரெண்டு ஒரு ஒருமுறை வந்து தேர்வு செய்யப்படுவாங்க அவங்களுடைய பதவிக்காலம் வந்து ரெண்டு ஆண்டுகள் இந்த பத்து தற்காலிக உறுப்பினர்களின் பதவி நாடுகளினுடைய பதவி காலம் வந்து ரெண்டு ஆண்டுகள் ரெண்டு ஆண்டுக்கு ஒருமுறை வந்து தேர்வு செய்யப்படுவாங்க தற்போது இந்த அஞ்சு நாடுகளின் பதவிக்காலம் வந்து முடிவடையுது எந்தெந்த நாடுகள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெல்ஜியம் டொமினியன் குடியரசு ஜெர்மனி இந்தோனேஷியா தென் ஆப்பிரிக்கா இந்த பத்து தற்காலிக உறுப்பினர் நாடுகளில் ஐந்து நாடுகளினுடைய பதவிக்காலம் வந்து முடிவடையுது எந்தெந்த நாடுகள் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த அஞ்சு காலி உறுப்பினர் தற்காலிக உறுப்பினர் நாடுகளுக்கு தான் வந்து இந்தியா வந்து போட்டியிடுது இந்தியா தற்காலிக உறுப்பினர் பதவிக்கு ஆசிய பசிபிக் பிராந்தியத்தின் சார்பில் வந்து போட்டியிட்டது இந்தியாவுக்கு வந்து நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நாடுகளில் நூற்றி எண்பத்தி நாலு ஓட்டுகளை பெற்று அமோக வெற்றி பெறுது ஐநாவினுடைய பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யாருன்னா திஜானி முகமது பாண்டே ஐநாவின் பொதுச் செயலாளராக நியமிக்க வந்து திஜானி முகமது பாண்டே வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி தொடங்கி ரெண்டு ஆண்டுகள் வந்து இந்த பதவியில் இந்தியா வந்து இருக்கும் தற்காலிக உறுப்பினர் நாடாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து மற்ற ரெண்டு ஆண்டுகளுக்கு வந்து இந்தியா பதவியில் இருக்கும் இந்தியாவின் சார்பில் தூதராக இருப்பவர் வந்து டிஎஸ் திருமூர்த்தி இவர்தான் வந்து இந்தியாவுக்கு ஆதரவு தெளி தெரிவித்த அனைத்து நாடுகளுக்கும் வந்து நன்றி தெரிவிச்சிருக்காரு ஐநாவில் இந்தியா தற்காலிக உறுப்பினராவது இந்த முறையோடு சேர்த்து எத்தனையாவது முறைனா எட்டாவது முறை மீதமுள்ள அந்த அஞ்சு காலியான இந்த தற்காலிக உறுப்பினர் நாடுகளில் ஒரு நாடு இந்தியா வந்து ஜெயிக்குது மீதி இருக்க அந்த நாலு நாடுகள் எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்வான நாடுகள் வந்து அயர்லாந்து நார்வே மெக்சிகோ மீதி மூணு நாடுகள் வந்து இருக்குது தற்போது வரையும் நாலு நாடுகள் வந்து இருக்குது அந்த ஒரு இடத்துக்கு போட்டியிட்ட நாடுகள் வந்து ஜிப்போட்டி கென்யா இந்த ரெண்டு நாடுகள் வந்து வெற்றி பெறுவதற்கு தேவையான மூன்றில் இரு பங்கு வாக்குகளை வந்து பெறல எனவே இரண்டாவது சுற்று ஓட்டுப்பதிவை நடத்த முடிவு செய்யப்பட்டிருக்கு வெற்றி பெறுவதற்கு தேவையான வாக்குகள் எத்தனைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி எட்டு வாக்குகள் ஐநா பொது சபையின் எழுபத்தி ஐந்தாவது கூட்டம் செப்டம்பர் மாதம் நடைபெற இருக்கு இந்த கூட்டத்திற்கு தலைமை தலைமையேற்றவர் யாருனா துருக்கி தூதரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வோல்கன் போஸ்கே ஐநா பொருளாதார மற்றும் சமூக கவுன்சிலின் ஆண்டு கால உறுப்பினர் பதவிக்கு தேர்வு செய்யப்பட்ட மொத்த நாடுகள் வந்து பதினெட்டு நாடுகள் இந்த வீடியோவில் வந்து ஐநா சபையை பற்றின முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் பார்த்தோம் இந்த